ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்டைரி. என்னோட நேம் சுதாஸ்ரினிவாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அது என்ன வீடியோ அப்படின்னா, ஸ்கின் ஒயிட்னிங் நைட் க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக நிறைய ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசென்ட்டான ஒரு ஃப்ரூட்லேருந்து தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரூட் வந்து எல்லாருக்குமே எவ்ரிடே லைஃப்பில் அவைலபிளான ஒரு ஃப்ரூட் தான். நம்ம வீட்டு கார்டன்லேயே கூட நிறைய பேர் வீட்டில் வந்து இது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ஃப்ரூட். ஸோ அந்த ஃப்ரூட் நீங்கள் என்றைக்கிற கடையில் வாங்கினீங்கனாலும் இல்லை உங்களோட கார்டனில் இருந்தாலும் நீங்கள் இந்த க்ரீமை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது நல்ல ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதா இருந்தால் 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது, இப்போ என்னோட இடத்துல ரொம்ப வெதர் சில்லுன்னு இருக்கும். ஸோ 3 days வரைக்கும் தாராளமாகவே வரும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதர் வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் தாராளமாக வரும். நீங்கள் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறது வெரி சிம்பிள். இது ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஏற்படக்கூடிய பிக்மெண்டேஷனை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால நம்மளோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரில், அதாவது டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் கூட அதனால தான் வந்து வருது. ஈவன் ஸ்கின் டோன் நமக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ணை சுற்றி இருக்க கருவளையமும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். சரி வாங்க, அந்த க்ரீமை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாயா ஒயிட்டனிங் க்ரீம் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா தான் நமக்கு வந்து தேவை. நான் வந்து நல்லா தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பப்பாயாவை கொஞ்சம் தேவையான அளவுக்கு, அதாவது அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 cubes வந்து போதுமானதாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நல்லா பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பப்பாயா பேஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி பப்பாயா ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த பப்பாயா ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலோவரா ஜெல் தான் வேணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேனோட அலோவரா ஜெல் தான். உங்ககிட்ட வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷான அலோவரா ஜெல் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த அலோவரா ஜெல் வந்து ஒரு 2 spoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 vitamin E கேப்சூல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆலோவரா ஜெல் அண்ட் விட்டமின் இயோட வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 spoon அளவுக்கு பப்பாயா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பப்பாயா ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பப்பாயா ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே நல்லா அப்ளை பண்ணி 2 நிமிஷம் வரைக்கும் ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 3 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 week வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த க்ரீமை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சேனலில் நம்ம வந்து ஆல்ரெடி பீட்ரூட் க்ரீம், கேரட் க்ரீம் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ அந்த பப்பாயா க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அண்ட் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நைட் க்ரீமாக வந்து வாங்க முடியல, அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். 100% வந்து இதில் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி ஒரு 2-3 நாளே நல்ல சேஞ்சஸ் வந்து ஸ்கினில் தெரியுது, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களோட சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த பப்பாயா ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்களா. இதை வந்து எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நான் என்னோட ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சோப் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் இல்லை வந்து பவுடர் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனாக வந்து கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே தான் இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இது என்னோட ஃபேஸில் டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் நான் வந்து டாட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணி அதை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண விட்டுடலாம்.
ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் இந்த க்ரீம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து அப்படியே தூங்க போக வேண்டியதான். நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு இதை வந்து நார்மலான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள் இதை யூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ்லேயே நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேஸ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல கொலாஜன் பில்டப்பையும் கொடுக்கும். அதனால் எங்காவும் நல்ல சப்பிளாகவும் நம்மளோட ஸ்கின் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமை போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll see you in the next video. Bye-bye.